எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சமூக அறிவியலில் 9ஆம் வகுப்பு பொருளியலில் இருக்கிற முதல் பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. மேம்பாடுன்னா என்ன? எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயத்திலுமே முன்னேற்றத்தை குறித்து பேசுகிறவங்க நம்ம. இந்த பாடத்தில் நாம் கற்றுக்க போகிற விஷயங்கள் என்னென்ன, கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னா, வேறுபட்ட கண்ணோட்டத்திலிருந்து மேம்பாட்டை புரிந்து கொள்ளுதல், ரெண்டாவது பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகளை தெரிந்து கொள்ளுதல், மூன்றாவது பொருளாதார மேம்பாட்டின் பொருளினை புரிந்து கொள்ளுதல், நான்காவதும் கடைசியுமாய் நிலையான வளர்ச்சிக்கான கொள்கைகளை அறிதல். இந்த நான்கு விஷயங்களை கற்றுக்கிட்டோன்ன கற்றலுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அப்போ பாடத்தில் என்னதான் இருக்கு நாம் பார்க்கலாம். கான்செப்ட் ஆஃப் த லெசன் எப்போதும் சொல்வோம். அப்போ பாட கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே, மேம்பாடு பற்றிய பல்வேறு தொலைநோக்கு கருத்துக்களை இந்த பாடத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். கூடவே பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகளை பற்றி நம்ம பேச போகிறோம். அதோடு இல்லாமல் ஒரு நிலையான முன்னேற்றத்தை அடைவதற்கான வழி என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கூடவே நிலையான மேம்பாட்டிற்கான நம்முடைய அரசின் கொள்கைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல் கொள்கைகளையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதையெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னே இந்த முதல் பாடத்தோட முக்கியமான கருத்துக்களை தெரிந்து கொண்டவர்களாக நாம் மாறிக்கொள்கிறோம். இப்போது நீங்கள் பார்க்குற சில படங்களில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகளை மனிதன் தேடி போவதை காண்கிறீர்கள். நாம் எதுக்கு இருக்கோம், ஸ்கூலுக்கு எதுக்கு வரோம்? நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை விட நாம் கொஞ்சமாவது முன்னாடி இருக்கணும், கொஞ்சம் மேலே முன்னேறி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். அதை தான் மேம்பாடு என்று சொல்லி பொருளாதாரத்தில் அழகாக சொல்கிறாங்க. மேம்பாடு என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட துறையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் மேம்பாட்டை குறிக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட துறையின் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் மேம்பாட்டை குறிக்கிறது. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பதே அதன் பொருளாதார மேம்பாடு என்று அறியப்படுகிறது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னேற்றம், இந்த கருத்தாக்கத்தின் விளக்கம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. நபருக்கு நபர், பொருளுக்கு பொருள் மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன மேம்பாட்டு சிந்தனை இருக்குமோ அதுவே உங்கள்கிட்டையும் இருக்காது. ஏன்னா இந்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்பது என்னுடைய முன்னேற்ற நோக்கம், மேம்பாட்டு நோக்கம். உங்களுக்கு என்ன இருக்கும், இதை நல்லா கற்றுக்கிட்டு நானும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணுன்றது உங்களுடைய நோக்கம், அதுதான் உங்களோட முன்னேற்ற வழி. ஸோ அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரே கருத்தில் பல்வேறு விதமான முன்னேற்ற சிந்தனைகள் இருக்கின்றன. இதை தான் நாம் மேம்பாடு என்று சொல்லி பொருளியல் அழைக்கிறோம். இந்த மேம்பாடு பற்றிய பல்வேறு தொலைநோக்கு கருத்துக்கள் எங்கே பார்த்தாலும் இருந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு அழகான அட்டவணையை நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. மேம்பாடு என்றால் என்ன? ஒரு விஷயம் சொல்கிறாங்க, முன்பு இருந்ததை விட மேம்படுதல். உதாரணத்துக்கு நம்முடைய வளர்ச்சி எடுத்துக்கோமே, நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருந்தோம், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தோம். இப்போ 9வது ஹைஸ்கூல் வந்தோடனே கொஞ்சம் பெருசாகிட்டோம், கொஞ்சம் குண்டாயிட்டோம். இது முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் வளர்ச்சி, இது மேம்பாடு. இது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் சொல்கிறோம். ரெண்டாவது, தேவையான வழிகளில் வளர்ச்சியை அடைதல். சரியான வழியில் படிக்கிற விஷயத்தில் நம்முடைய ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் இல்லைங்களா? ஸோ இப்படி சரியான விதத்தில் நாம் வளர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, முன்னோக்கி செல்லுதல். வாழ்க்கையில் எல்லாருமே முன்னாடி போகணும் தான் ஆசைப்படுவோம். வாழ்க்கையில் எல்லோருமே முன்னாடி செல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த முன்னாடி செல்லுதல் என்பது ஒரு முன்னேற்றம். தவறினை மீண்டும் மீண்டும் செய்யாதிருத்தல். தப்பு ஒரு தடவை பண்ணிவிட்டு திரும்ப நம்ம பண்ணாமல் இருந்தோன்னே அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற நாட்களிலே ஒரு பகுதியை நம்முடைய முன்னேற்றத்திற்காக நான் சொல்கிறோம். யோசிப்போம், நேற்றுக்கு என்ன பண்ணோம், இன்றைக்கி நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிப்போம் இல்லையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மேம்பாடு அல்லது முன்னேற்றம் என்று சொல்கிறோம். நமக்குள்ள வளர்ச்சி இருக்கணும், அந்த முன்னேற்றம் சாகர வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். த லேர்னிங் நெவர் என்ட்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஒரு கற்றல் என்பது ஒரு நாளும் முடிவடையாதது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் தன்மேம்பாடு, வளர்ச்சிக்கான சுதந்திரம், முன்னேற்றம். இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக நாம் பேசுகிற விஷயம்தான் மேம்பாடு என்று சொல்லுகிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ மேம்பாடுன்னா, மேம்பாடு என்பது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் வேறுபட்டு விளங்குகிறது.
ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முன்னேற்ற கருத்துக்கள் உள்ளன. ஒவ்வொருவரும் மேம்பாட்டை வேறொரு ஒவ்வொரு தனிப்பட்ட நோக்கோடு பார்க்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? வெரி குட். இப்போ மேம்பாடு என்றால் என்ன என்பது குறித்து ஒரு அழகான ஒரு பொருளுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. நான் சொல்கிறேனே, மக்களுடைய சுயமான வளர்ச்சி. ஒவ்வொரு மனுஷங்களும் தான் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறதா மேம்பாடு. உயர்ந்த வருவாய் வரணும் ஆசைப்படுவாங்க, நல்ல வருமானம் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம், வரணும். ரெண்டாவது, தரமான கல்வி வேணும்னு நீங்களாம் எதிர்பார்க்குறீங்க. நம்ம எல்லாம் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, நல்ல உடல் நலத்தோடும் ஊட்டச்சத்தோடும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப இந்த வறுமையிலிருந்து நம்ம வெளிப்படணும்னு ஆசைப்படுறோம். நம்மளாம் கிராமத்து பிள்ளைங்க, நமக்கு இருக்கிற இந்த வறுமையிலிருந்து நம்ம வெளிப்படணும்னு ஆசைப்படுவோம். இது முன்னேற்றத்துக்கான ஒரு வழிதான், மேம்பாடு என்று சொல்கிறோம். நிலைத்த சம வாய்ப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் வாய்ப்புகள் சரிசமமாக கிடைக்குதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் நிலைத்த சம வாய்ப்பை நாம் தேடி இருக்கிறோம், அதுவும் நமக்கு மேம்பாட்டுக்கான வழி. இப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தில் மேம்பாட்டை அடைவதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தில் மேம்பாட்டை பார்ப்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இதுதான் மேம்பாடு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த பொருளாதார மேம்பாட்டை நாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, நமக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம். நான் ஒரு மாதிரி இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரி இருக்கான், எதிர்த்த வீட்டுக்காரன் ஒரு மாதிரி இருக்கான், அப்போ எல்லாருக்குள்ள பொருளாதார மேம்பாட்டை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழலாம். ஸோ அதுக்கு தான் அழகாக பொருளாதாரத்தில் சில குறியீடுகளை கொடுத்துருக்கிறார்கள். ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்என்பி, பிசிஐ, பிபிபி, ஹெச்டிஐ அண்ட் ஜிடிபி. நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. என்என்பி, பிசிஐ, பிபிபி, ஹெச்டிஐ அண்ட் ஜிடிபி. ஸோ இந்த ஐந்து விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோன்னே அருமையாக இந்த பொருளாதார குறியீடுகளை, மேம்பாட்டின் குறியீடுகளை தெரிந்து கொள்ளலாம். இப்போ என்என்பினா என்னன்றத அப்ரிவேஷன்ஸை முதல்ல சொல்லிடுறேன், அதோடைய விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், தமிழில் சொன்னால் நிகர நாட்டு உற்பத்தி. ரெண்டாவது பிசிஐ சொன்னோம், பர் காபிதா இன்கம், தனி நபர் வருமானம். மூன்றாவது பிபிபின்னு சொன்னோம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலை. நாலாவது ஹெச்டிஐ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இவைகள் தான் பொருளாதார முன்னேற்றத்திற்கான அல்லது மேம்பாட்டிற்கான முதன்மை குறியீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இங்கிலீஷில் சொல்லுங்க, த மேஜர் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் த லெவல் ஆஃப் economic development, to measure the level of economic development. Okay, அடுத்தது GDP பார்த்தோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. விளக்கத்தை பார்ப்போம். GDP என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட காலம் என்பது ஓர் ஆண்டு, ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள், புவியியல் எல்லைக்குள், அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள், பணிகள் இவைகளின் அங்காடி மதிப்பே உள்நாட்டு உற்பத்தி என்று அழைக்கிறோம். ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று அழைக்கிறோம். இதில் நான்கு முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். குறிப்பிட்ட காலம், புவியியல் எல்லை, பண்டங்கள், பணிகள், அங்காடி மதிப்பு, இந்த நாலு மதிப்பு. இது முக்கியமான ஒரு ரெண்டு மார்க் கேள்வி. அழகாக ஜிடிபி என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் இந்த நாலு வார்த்தையும் அழகாக ஹைலைட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா ரெண்டு மார்க் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இப்போ ஜிடிபின்னா என்னன்னு தெரியுது. அடுத்தது நம்ம முக்கியமான வார்த்தையை நம்ம பார்த்தோம், என்என்பின்னு பார்த்தோம், நிகர நாட்டு உற்பத்தி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி. கொலோக்கியலாக சொன்னோன்னே வரும் வருமானத்தில் செலவெல்லாம் போக மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் நிகர நாட்டு உற்பத்தி. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் செலவு இருக்கும் இல்லைங்களா? மொத்தமாக நம்ம சம்பாரிச்சிட்டோம்,
எல்லாத்தையும் நாம் எடுத்துக்க முடியாது, செலவெல்லாம் நம்ம இருக்கணும். மீதி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நிகர நாட்டு உற்பத்தி என்று அழைக்கிறோம். அதை தான் என்என்பி என்று சொல்கிறார்கள். அதுக்கு அழகாக ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிக்க கிடைக்கும் விடையே நிகர நாட்டு உற்பத்தி. புரிச்சுங்களா? இப்போ ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிட்டோம், இன்னும் மூணே மூணு தான் இருக்குது. போலாங்களா அடுத்தது போகலாமா? தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் என்று அழைக்கிறோம். பெர் காபிதா இன்கம், ஒரு தலை வருமானம். காபிதா அப்படின்ற வார்த்தை கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தலை, ஒரு தலை. நாட்டுடைய மொத்த வருமானத்தை அந்த நாட்டு மக்கள் தொகையால் வகுக்க கிடைக்கும் ஈவு பெர் காபிதா இன்கம், தனிநபர் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு நாட்டுடைய சராசரி வருவாயைத்தான் தலா வருமானம் என்று அழைக்கிறோம். இந்த தலா வருமானம் தான் ஒரு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது. அழகான ஃபார்முலா இருக்கு பாருங்க, தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. திரும்ப சொல்றேன், நாட்டு மொத்த வருமானத்தை அதன் மக்கள் தொகையால் வகுக்க கிடைக்கும் ஈவே தலா வருமானம் ஆகும். இப்போ இதை ஒரு உதாரணத்தோடு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தலா வருமானம்னா என்ன, வாழ்க்கை தரத்துக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, இதுதான். ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அப்போது அந்த குடும்ப தலைவர் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறார். அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியும் அந்த குடும்பத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபா, குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினருடைய எண்ணிக்கை 4. ஸோ அப்போ அந்த 10,000 ரூபாயை 4 டிவைட் பண்ணும்போது ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, வெரி குட், 2,500 ரூபா கிடைக்கும். அப்போது இந்த 4 பேர் அடங்கிய ஒரு குடும்பம் 10,000 ரூபாய் வருமானம் இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு அவங்க 2,500 ரூபாய் செலவு பண்ணலாம். ஸோ ஒரு ஆளுக்கு 2,500 ரூபாய் செலவு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், ரைட். அப்படியே இன்னொரு குடும்பத்தை வருவோமே, இன்னொரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, அதே குடும்பத்தலைவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, வெரி குட், 2,000 ரூபாய் கிடைக்கும். அப்போது ஒரு நபருக்கு இங்கே செலவு செய்யக்கூடிய தொகை 2,000 ரூபாய். அப்போது ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாய் செலவு பண்ணுற நபருக்கும் 2,500 ரூபாய் செலவு பண்ணல, யார் வந்து வாழ்க்கையில் மேல் நோக்கி இருப்பால மேம்பட்டு இருப்பார்கள், முன்னேற்றத்தில் இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 2,500 ரூபாய் இருக்கிறவங்க தான், அப்படி தானே? எஸ், வெரி குட். ஸோ அப்போது 2,500 ரூபாய் என்பது ஒரு தலா வருமானம் என்பது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை காண்பிக்கிறது. அவங்க நினச்ச பொருளை வாங்கிக்குவாங்க. இப்போ உங்களால் ஒரு பொம்மை வாங்க முடியலன்னு இருக்கும், 2,500 ரூபாய் இருக்கிற குடும்பத்தில் அந்த 500 ரூபாய்க்குரிய பொம்மையை அவங்களால என்ன செய்ய முடியும், கூடுதலாக வாங்க முடியும். அப்போது வாழ்க்கை தரம் என்பது தலா வருமானத்தின் அடிப்படையில் மாறுபடுகிறது இல்லைங்களா? எஸ். அப்போது இந்த தலா வருமானங்களில் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 2013-14 நம்ம 8வது இடத்துல இருந்தோம். ஆனால் இப்போது நம்மளுடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் 12வது இடத்துக்கு போயிடுச்சான். ஸோ இப்போ தலா வருமானம் குறைய குறைய நம்மளுடைய வாழ்க்கை தரங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? செலவு பண்ணுற தொகை குறையுது இல்லையா நமக்கு, வெரி குட். உலக வங்கியும் மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோன்னே, நம்மளுடைய தலா வருமானத்தில் நம்ம கொஞ்சம் இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டே போகுது, மக்கள் தொகை வகுக்க வகுக்க நம்ம பெருக பெருக நமக்கு தலா வருமானம் குறைந்து கொண்டே செல்கிறது. ஓகே, ஜிடிபி என்றால் என்ன அடுத்து பார்த்தோம். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பே ஜிடிபி என்று பார்த்தோம். இப்போது இந்த தலா வருமானத்தோட இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு லிஸ்ட் நமக்கு புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. குறைந்த வருவாய் எந்த நாட்டிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் $1,005 பண மதிப்புக்கு குறைவாக இருந்தால் அவங்களாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம் சார். அப்போ $1,005 என்ன சார் அர்த்தம்? இன்றைக்கி ஒரு டாலரோட மதிப்பு 75 ரூபாய். அப்போ $1,005 என்ன ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு 75,375 ரூபாய்க்கு கம்மியாக யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். நடுத்தரம்னா $1,006-$3,955 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே போகுது. இதுதான் தலா வருமானத்தை, இதுதான் தலா வருமானத்தை குறித்து நம்முடைய அரசு கொடுக்கிற நமக்கு புள்ளி விவரங்கள். வறுமைனா என்ன, பணக்காரன் என்னன்னு இதை வச்சு நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். புரியுதுங்களா பிள்ளைங்களா? ரைட், இப்போ அடுத்ததுக்கு நம்ம போவோம். ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவோட பட்டியலில் அடுத்தது நான் காமிக்கிறேன். மூன்றாவது விஷயம் நம்ம கண்டுக்கிட்டோம், பிபிபின்னு சொன்னேன், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஆங்கிலத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்கும் திறன் சமநிலை என்பது இரு நாடுகளின்
பணத்தின் மதிப்பை தொடர்பு படுத்தும் ஒரு பொருளாதார நடவடிக்கை. எப்படி சொல்றேன் பாருங்களேன், ஒரு நாட்டில் ஒரு பொருளோட உற்பத்தி வந்து அதை வாங்கும்போது நம்ம எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறோமோ அதே பொருளை வேறொரு நாட்டில் அவன் எப்படி எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறான், ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த வித்தியாசங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலை என்று சொல்கிறோம். ஒரு உதாரணம் கொடுத்தனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அமெரிக்காவில் ஒரு பேனாவோட விலை ரெண்டு டாலர், அதே பேனாவோட விலை இந்தியாவில் 80 ரூபா. அப்போது நாம் 80 ரூபா கொடுத்து வாங்குகிற பேனாவை அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் எவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க, 2 டாலர். அப்போது 2 டாலர்னா ரூபாயில் மதிப்பு கண்டுபிடிங்க எவ்வளோ வருது, ஒரு டாலர் வந்து 75 ரூபான்னா 2 டாலர்னா அவன் பேனா எவ்வளோ வாங்குறான், 180 ரூபாய்க்கு வாங்குறான். நாம் 80 ரூபாய்க்கு வாங்குகிற அந்த பணத்தை அவன் 150 ரூபா கொடுத்து வாங்குறான். இதே அமெரிக்கா 2 டாலர் எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், இந்தியாவில் எவ்வளோ கொடுத்து வாங்குவான், அவன் ஜஸ்ட் 40 ரூபாய்க்கு முடிஞ்சிடுச்சு. ஒரு டாலருடைய மதிப்பு எவ்வளோ வருது, 40 ரூபா தான் வருது. இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. டாலரோட மதிப்பு 75 ரூபா, டாலரோட மதிப்பு 75 ரூபா, ஆனால் வாங்கும் திறன் அடிப்படையில் அந்த டாலரோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா வெறும் 40 ரூபா. இதை தான் வாங்கும் திறன் அடிப்படையில் சமன்பாடு என்று சொல்கிறோம். வாங்கும் திறன் சமன்பாட்டின் நுட்பம் என்பது இரு நாடுகளின் 2 நாணயங்களுக்கு இடையேயான பரிமாற்றம். புரியுதுங்களா, அந்தந்த நாடுகளில் உள்ள 2 நாணயங்களின் துல்லியமாக வாங்கும் திறனை வெளிப்படுத்த தேவை என்பதை மதிப்பிடுவதே இதற்கு அடிப்படை காரணம். மதிப்பிடுவதற்காகவே இந்த பிபிபி என்று அழைக்கப்படுகிற பவர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்பது உதவுகிறது. புரிஞ்சுங்களா, இந்த வாங்கும் திறன் அடிப்படையில் பார்த்தா உலகத்திலேயே இந்தியா 3வது பெரிய நாடாக இருக்கிறது. உலகத்திலேயே வாங்கும் திறன் அடிப்படையில் பார்த்தா உலகத்திலேயே இந்தியா 3வது இடத்துல இருக்குது. வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சைனாவும், 2ம் இடத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும், 3வது இடத்துல இந்தியாவும் இருக்குது. ஸோ அப்போது உலகத்தில் பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவை 3வது இடத்துல வைத்து பார்க்கிறார்கள். வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய நாடாக இருக்கிறது. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்த இதுக்கு போகிறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI என்று சொல்கிறோம், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களையே மனித வளம் என்று சொல்கிறோம். உலகத்தில் இருக்கிற வளங்கள்லேயே சிறந்த வளம் எதிரான்றா, மனித வளம் தான். மனித வள மேம்பாடு என்பது மனிதனின் உடல் திறன், மனத்திறன், சுகாதார திறன்களை கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவதே ஆகும். நல்லா கவனிங்க, மனித வள மேம்பாடு என்பது மனிதனுடைய உடல் நலன், நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஹெல்த், மனத்திறன், மென்டல் ஹெல்த் மற்றும் சுகாதார திறன்கள். ஸோ சுற்றுப்புற சூழலில் இருக்க சுகாதாரம், இதை எல்லாத்தையும் கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்த வேண்டும். இதை தான் நாம் மனித வள மேம்பாட்டு குறியீட்டுக்கான காரணங்கள் அல்லது காரணிகள் என்று சொல்லுகிறோம். இதன் அடிப்படையில் தான் ஒரு மனித வள மேம்பாட்டு குறியீடை நாம் நிர்ணயிக்கிறோம். ஓகே, மனித வள வளர்ச்சி குறியீடு என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களின் ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிக்கிறது. ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மனுஷன்னா அவனுடைய உழைப்பு மட்டும்தான் மக்கள் நோக்கி இருந்தது, அதுதான் மூலதனம், அது ஒன்று தான் இருக்கணும்னா. அவன் செத்து போவான், உழைச்சிட்டு சீக்கிரமாகவே அவனுடைய ஆயுசு முடிஞ்சிடும், அதை பற்றி யாருமே கவலைப்படல அந்த காலத்தில். ஸோ அவனுடைய உழைப்பு 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 அதுதான் அவனுடைய மேம்பாடு, அதுதான் அவனுடைய முன்னேற்றம், அதுதான் மனித வளம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலங்கள் மாறின போது இப்போ அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, மனிதனுடைய உழைப்புக்கு முதலீடு செய்வதற்கு அவன் உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த உடல் நலம் தான் அவனுடைய மனித வளத்தை மேம்படுத்தும், அதுலேருந்து தான் உழைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உழைப்பை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தாமல் அவனுடைய உடல் நலத்தின் மீதும் அக்கறை செலுத்த ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் மனித வளர்ச்சி குறியீடு தோன்ற ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க, நம்ம வெறும் உழைப்பை மட்டும் சுரண்டிட்டு கருவாப்பழம் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க கடைசி காலத்தில்,
அப்படி இல்லை. மனித வளம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம், கல்வி, சுகாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் அடிக்கதான். நான் சொல்கிறேனே, இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லுனா மனித வள மேம்பாட்டு குறியீட்டு எண் என்றால் என்ன அப்படின்னு ஒரு ரெண்டு மார்க் கேள்வி கேட்டாங்க. ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் எவ்வளோ வருஷம் வரைக்கும் அவன் உயிர் வாழறான், ஹெல்த்தியா. ரெண்டாவது, வாழ்கிற மக்களுடைய சராசரி கல்வி அறிவு. பார்த்தீங்கன்னா சில கிராமத்திலலாம் எல்லாம் பேசிக் எஜுகேஷனோடு நின்று போயிடுவாங்க. ஸோ அவங்களால் அதுக்கு மேலே போகவே முடியாது. அடுத்தது, வயது வந்தோர் கல்வி அறிவு வீதம். ஸோ எஜுகேட்டட் யூத்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஸோ இந்த வயசில் 14-21 வயசுக்குள்ள இருக்கிற மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க, ரெண்டாவது விஷயம். மூணாவது, வாழ்க்கை தரம், அந்த மொத்த நாட்டு வருமானமும் தலா வருமானமும் வாங்கும் சமநிலையும் குறித்து நாம் என்ன அடிப்படையில் இருக்கிறோம் என்பதை குறித்து தெரிந்து கொள்வதுதான் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண் என்று அழைக்கிறோம். நல்லா கவனிங்க, ஆயுட்காலம், சராசரி கல்வி அறிவு, வாழ்க்கை தரம், இது மூணு ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி நல்லா முன்னேறி மேம்பாடு அடைந்து இருந்தால் மனிதவள குறியீட்டில் அவங்க உயர்ந்து இருக்கிறாங்க என்று சொல்லி அர்த்தம். புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? வெரி குட். அப்புறம் HDI என்று சொல்கிறோமே, இந்த மனிதவள குறியீடு, இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நமக்கு பொறுப்பாக இருக்குது. என்னுடைய தலைமையகம் டெல்லியில் இருக்குது. கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா தமிழ்நாடு இந்தியாவோட சராசரி கல்வி அறிவை விட உயர்ந்து இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெவலப்டாக இருக்கோம். இந்த HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் நாம் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம். ஏன்னா தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டோட சராசரி அதிகமாக தான் இருக்குது. நான் ஒரு பட்டியல் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நம்ம பாடப்புத்தகத்துலையும் இருக்குது. கல்வி அறிவு விகிதம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட கல்வி அறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 74.04%, ஆனால் தமிழ்நாடு 80.09%. அதே மாதிரி பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்றதான் பாலின விகிதம்னு சொல்கிறோம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்ற எண்ணிக்கையை தான் நம்ம சொல்கிறோம். இந்தியா முழுக்க பார்த்தா 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் தான் இருக்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் 996 பெண்கள் இருக்கிறாங்க. அதேமாரி உயர்கல்வி, நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு ஹையர் எஜுகேஷன் போகிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்தா வெறும் 24.5 தான், ஆனால் அதுவே 2 மடங்கு நாம் நெருங்கிட்டோம். 44.3% மக்கள் உயர்கல்வியில் நம்ம போகிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மனிதவள குறியீடுகளில் நாம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள்லாம் படிக்க வரதான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இன்றைய பாடத்தை நம்ம இதோட முடிச்சுக்குவோம். எப்படி சொல்கிறோன்னா என்னென்ன பார்த்தோன்றத ஒரு ரீகேப் பண்ணிவிடுவோம். ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், மேம்பாடு என்றால் என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. முன்னேற்றத்துக்கான காலங்கள் அல்லது நோக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, பொருளுக்கு பொருள், நபருக்கு நபர் மாறிக்கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, இதனுடைய குறியீடுகள் பார்த்தோம். 5 முக்கியமான குறியீடுகள் பார்த்தோம். என்னென்ன குறியீடுகள் பார்த்தோம்? NNP பார்த்தோம், அப்புறம் GDP பார்த்தோம், அப்புறம் HDI ஹியூமன் ரிடக்ஸ் நம்பர் பார்த்தோம், PCI பார்த்தோம். ஸோ இவைகளெல்லாம் ஒட்டு மொத்தமாக NNP, PCI, PPP மற்றும் HDI அதெல்லாம் பார்த்தோம் நாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். ஸோ நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே, நம்முடைய நிலைமை, நம்ம இப்போ நடத்தினதெல்லாம் நம்ம புரிஞ்சிருக்கோமா அப்படின்றத பார்ப்போம். மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள்? ஒவ்வொருத்தரும் கேட்டால் சொல்லுவாங்க, மேம்பாடு என்பதை நீ என்னவென்று நினைக்கிறாய்? ஒவ்வொருத்தரும் கேட்டால் சொல்லுவீங்களே, நான் சார் நான் வந்து நல்லா படிச்சுட்டு எங்கள் அப்பாவோட நல்லா வேலைக்கு போகணும் ஒருத்தர் சொல்லுவான். இன்னொருத்தர், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சாப்பாடு போடணும், நான் வந்து சம்பாரிச்சு செய்யணும் அப்படி சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேம்பாடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. இதை பின்னாடி நீங்கள் முன்னேறினதுக்கப்புறம், நீங்கள் வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறம், நான் 9வது படிக்கும் போது என்னுடைய மேம்பாடு இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்க்கலாம்ல. இன்றைக்கி போய் வீட்டில் போய் உட்காந்து எல்லோரும் அதை எழுதி பாருங்கள், எழுதி வச்சுருங்க, பத்திரமாக வச்சுருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து படிக்க பார்க்க பார்க்க நமக்கு ஒரு உத்வேகம் வரும் நமக்குள்ள. ஓகே, ரெண்டாவது, பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்னென்ன? ஒரு 5 குறியீடுகள் சொன்னேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் கமான், ஆ NNP வெரி குட், PCI சொல்லுங்கள், PPP வெரி குட், HDI அது எல்லாத்தையும் உள்ளமைக்கிறது ஒன்று சொன்னேன், GDP வெரி குட். ஸோ இவைகள் தான் பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள். இது ஒன்று ஒன்று என்னென்னு நான் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்துக்கும் ஒரு அப்ரிவேஷனும் சொல்லியிருக்கேன், விளக்கமும் சொல்லியிருக்கேன், வெரி குட். அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி கூறோம், பின்வருவனற்றை விரிவாக்கம் செய்கிறேன் சொல்கிறேன். இப்போ NNPனா எப்படி விரிவாக்கம் பண்ணுவீங்க? நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இல்லைங்களா, நிகர நாட்டு உற்பத்தி, புரிஞ்சுங்களா? PCI பர் காபிதா இன்கம், தனி நபர் வருமானம் அல்லது தலா வருமானம்,
பிபிபி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அல்லது வாங்கும் திறன் சமநிலை. அடுத்தது ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வள மேம்பாட்டு குறியீடு. புரிஞ்சுங்களா? வெரி குட், சூப்பராக கற்றுருக்கீங்க. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களை சிந்தனைக்காக நான் கொடுக்குறேனே, என்ன செய்யணும்? தலா வருமானம் எவ்வாறு வாழ்க்கை தரத்தை பிரதிபலிக்கிறது, எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது? ஒரு குடும்பத்தை பார்த்தோன்னே இந்த குடும்பம் வந்து தலா வருமானத்தில் உயர்ந்திருக்கா அல்லது குறைந்திருக்கா என்பதை பற்றி நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பாருங்கள். ரைட், உங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி நான் தரப்போகிறேன். என்ன ஆக்டிவிட்டி? உங்களுடைய அப்பா அம்மாட்ட போயிட்டு இன்றைக்கி போயிட்டு நம்ம மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ வருமானம் வருதுமா, இல்லை வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு அதை கால்குலேட் பண்ணி உங்கள் வீட்டுடைய தலா வருமானத்தை நீங்கள் கணக்கிட்டு நாளைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும். அது எவ்வளோன்னு கணக்கு போடும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் சித்தப்பா மாமா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த தலா வருமானத்தையும் கணக்கு பண்ணுங்கள். யாருடைய வீட்டில் தலா வருமானம் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வெரி குட். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு நிறைவேறியதாக இருக்கும். உங்கள் குடும்பத்துடைய தலா வருமானம், உங்கள் உறவினர்களுடைய தலா வருமானத்தை நீங்கள் கணக்கிட்டு ஒப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன். அப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நிலைமையில் வருவாங்க? உங்களுடைய குடும்பத்துடைய வருமானம் கொஞ்சம் உயர்வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை உங்களுடைய மாமா வீட்டுதோ இல்லை உங்கள் சித்தப்பா வீட்டுதோ வருமானம் அதிகமாக இருக்கு வச்சுங்களேன். அப்போ உங்களுடைய மனசு என்ன தோணும்? அப்போ அவங்க அதிகமாக சம்பாதிக்கும் பொழுது நாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், அல்லது நாம் முன்னேறிட்டோம் அவங்கள இன்னும் முன்னேற்றணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஒவ்வொரு நாட்டுடைய தலா வருமானத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியமே இதுதான். அப்படி தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்? மற்ற நாட்டோட நாம் குறைஞ்சிருக்கோம், எப்படியாவது நாம் முன்னேறணும் அப்படின்ற ஆசை வரும். ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த இளம் வயதிலேயே உங்கள் உள்ளத்தில் தோன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடத்தை இந்த வயசில் உங்களுக்கு வச்சுருக்கோம். ஸோ சமூகத்தில் நடக்கிற வாழ்க்கை தரத்தின் மதிப்பீடுகளை நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டால்தான் பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியும். மனித வள குறியீடு நம்ம பார்த்தோம், ஹெச்டிஐ பார்த்தோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம். ஸோ அப்போ மனித வளம் என்று சொல்லும்போது வெறும் அவனுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருந்த மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய ஆயுட்காலம், அவனுடைய சுகாதாரம், அவனுடைய கல்வி அறிவு மற்றும் அவனுடைய மொத்த வருமானம் இவைகளெல்லாம் உள்ளடக்கியது தான் எஸ்டிஐ மனித வள குறியீடு என்பதை தெரிந்து கொண்டோம் பார்த்தீங்களா. மனித வள மேம்பாட்டு குறியீடு என்பதை அறிந்து கொண்டோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த வயசில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதனால தான் இந்த பாடத்தை உங்களுக்கு முதல் பாடமாக வச்சுருக்கோம். புரிஞ்சு எல்லாருக்கும்? வெரி குட். ஸோ இதை கற்றுக்கிறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீங்கள் அடைவதற்கான வழியை நீங்கள் தேடுவீர்கள். நான் ஆரம்பத்துலேயும் ஒன்று சொன்னேன், நிலையான சமமான சம வாய்ப்பு என்று சொன்னேன். நிலையான சம வாய்ப்பு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டாண்டர்டாக இருக்கும் அது. ஸோ எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ அது வந்துடுச்சுன்னா எல்லா மக்களும் முன்னேறிடுவாங்க அப்படின்ற எண்ணம். அதுக்காக தான் இந்த படத்தை உங்களுக்கு வச்சுருக்கோம். நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். மீதி இதோட தொடர்ச்சியை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ.